ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வந்துருக்கக்கூடிய ஜாப் பத்தனை அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைக்கான தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அது கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இதுதான் பாருங்க நோட்டிஃபிகேஷனு ஸோ இந்த வேலைக்கான பதவியின் பெயரை பொறுத்த வரைக்கும் பாருங்க அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபோருக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்க பத்தாம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அதோட பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் சோ தமிழ் இல்லன்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஹையர் கிரேட் வந்து நீங்க முடிச்சு எலிஜிபிள் ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதும் இதில் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மாத தொகுப்பூதியுமா பாருங்க நைன் தௌசண்ட் உங்களுக்கான சேலரியுமே இருக்கும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குனா உங்களோட பயோடேட்டா ஃபார்மெட் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட நேம் ஃபாதர் நேமு உங்களோட அட்ரஸ்லேருந்து ஸோ என்னென்ன டீடைல்ஸ் உங்களோட இருக்கோ அந்த எல்லாத்தையும் வந்து பயோடேட்டா ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ அதோட உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸா வந்து உங்களோட எஜுகேஷன் கம்யூனிட்டி இந்த மாதிரி வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும் அதையும் வந்து செல்ஃப் வந்து இந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த பயோடேட்டா பேக் சைடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் திருற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் தேனி மாவட்டத்துக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க அந்த பயோடேட்டாவில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அதில் ஒட்டி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ அதையும் இதில் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து படிச்சு பாருங்கள் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது எங்கேருந்து வந்திருக்குன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே தான் அது கொடுத்துருக்காங்க ஸோ அங்கேருந்தா இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எலிஜிபிளாக இருக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து டெம்பரரி பேஸில் தான் இப்போ இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பம் தகுதியாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்